ஹலோ வியூவர்ஸ், திஸ் இஸ் விஜய் நாகராஜன். மேகி அப்படின்ற ஒரு நூடுல்ஸை வந்து நம்மளை நிறைய பேர் கண்டிப்பாக வந்து சாப்பிட்ருவோம். ஏன்னா அது வந்து ரொம்ப ரேட்டும் கம்மி, சீக்கிரமாகவும் சமைச்சு சாப்பிடலாம் இல்லையா. முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்கூல் சில்ட்ரன்ஸ்லாம் வந்து ஸ்கூல் முடிஞ்சு வந்தவொடனே வந்து சாப்பிடுவாங்க. சில பேர் வந்து ஸ்நாக்ஸாக வந்து சாப்பிடுவாங்க, சில பேர் வந்து அதை தான் ஃபுட்டாகவே வந்து எடுத்துக்கிறவங்கலாம் வந்து கூட இருக்காங்க. இப்படி சொல்லக்கூடிய மேகியை ஓன் பண்ணிட்டு இருக்கவங்க யார் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நெஸ்லே கம்பெனி தான். இப்போ இந்த நெஸ்லே கம்பெனி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, அவங்களாவே தானாக வந்து முன் வந்து எங்களோட 60% ஃபுட்டு வந்து அன்ஹெல்த்தியாக தான் இருக்குது, குழந்தைங்களுக்கு கொடுக்கக்கூடிய உணவாக இல்லை அப்படின்னு சொல்லி அவங்களே வந்து ஒரு ரிப்போர்ட்டை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவங்க எந்தெந்த இடத்துல எந்தெந்த மாதிரியான கான்ட்ரவர்சிஸ் வந்து ஃபேஸ் பண்ணாங்க, அதுலேருந்து எப்படி வெளியே வந்தாங்க அப்படின்ற ஹிடன் டீட்டெயில்ஸையும் வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ இந்த நெஸ்லே அப்படின்ற பிராண்ட் வந்து என்னென்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். நெஸ்கேஃபே சன்ரைஸாக இருக்கட்டும், கிட்கேட், மில்கி பார், மைலோ, ஸோ இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து இந்தியாவில் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. இதை தாண்டி நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதையும் தாண்டி சொல்லணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பேபி ஃபுட்டாக இருக்கட்டும், இல்லை வாட்டராக இருக்கட்டும், இல்லை ஐஸ்கிரீமாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து அவங்க மேனுஃபேக்சரிங் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 2000 பிராண்டை வந்து 186 கண்ட்ரியில் இவங்க வந்து ஓன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு 3 டேஸ்க்கு முன்னாடி இங்கிலாண்டை சேர்ந்த ஒரு பத்திரிகை வந்து ஒரு விஷயத்தை வந்து ஆர்டிக்கல் வந்து வெளியிடுறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நெஸ்லேயோட ஹையர் அஃபிஷியல்ஸ் கூட வந்து ஒரு ப்ரெசன்டேஷன் வந்து நடந்திருக்கு. ஸோ அந்த ப்ரெசன்டேஷனில் நெஸ்லே கம்பெனிக்காரங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எங்களோட ஃபுட்டில் வந்து 60% வந்து அன்ஹெல்த்தியாக தான் இருக்குது, குழந்தைங்களுக்கு கொடுக்கக்கூடிய உணவாக இல்லை அப்படின்னு சொல்லி அவங்களே வந்து சொல்லியிருக்காங்க. சொல்லிட்டு இந்த ரேட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கும். இந்த ஆஸ்திரேலியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த் ஸ்டார் ரேட்டிங் அப்படின்னு சொல்லி வந்து கொடுப்பாங்க, ஃபுட்டுக்குலாம் வந்து ரேட்டிங்ஸ் வந்து கொடுப்பாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 5 ஸ்டார் தான் வந்து மேக்ஸிமம், இல்லை 3.5 ஸ்டார் ரேட்டிங் இருந்துச்சுன்னா அது வந்து ஒரு நல்ல ஃபுட் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி அவங்க எடுத்துப்பாங்க. அதுக்கு கீழே போச்சு அப்படின்னா அது வந்து ஒர்ஸ்ட் ப்ராடக்ட் அப்படின்ற மாதிரி தான் வந்து கணக்கு எடுத்துப்பாங்க. இப்போ நெஸ்லேவோட கம்பெனியில் 33% ஃபுட் ப்ராடக்ட் மட்டும்தான் 3.5 ஸ்டார் ரேட்டிங் வந்து வாங்கியிருக்கு, மீதி எல்லாமே ரேட்டிங் கம்மி. முக்கியமாக சொல்ல போனால் மேகி வந்து வெறும் 2 ரேட்டிங் தான் வந்து வாங்கியிருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நெஸ்கேஃபே காஃபி அந்த ப்ராடக்ட்டும் பேபி ஃபுட்ஸும் வந்து இவங்க வந்து ஆட் பண்ணலை, மீதி எல்லா ப்ராடக்ட்டும் சேர்த்து தான் வந்து ரேட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான பிரச்சனைகள்லாம் இப்போ வந்து போயிட்டுருக்கு. இந்த காஃபி பற்றியோ பேபி ப்ராடக்ட்டை பற்றியோ அவங்க பெருசாக இதில் வந்து மென்ஷன் பண்ணலை. சன்ரைஸ் காஃபி வந்து நம்ம விட்டுருவோம். பேபி ஃபுட் ப்ராடக்ட்ஸை பற்றி நான் பின்னாடி சொல்கிறேன். அதிலேயே சில விஷயங்கள்லாம் வந்து நடந்திருக்கு. 70% ஃபுட்டு வந்து அன்ஹெல்த்தியாக இருக்குது அப்படின்ற ஒரு ரிப்போர்ட் வந்து சொல்லுது. இதுக்கு வந்து அவங்க சைட்லேருந்து, அதாவது நெஸ்லே சைட்லேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 7 வருஷமாக வந்து நாங்கள் சோடியமும் சுகரும் வந்து 14-15% வந்து நாங்கள் இந்தியாவில் கம்மி பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். எங்களோட டார்கெட் வந்து ஃபேமிலிஸும் குழந்தைகளும் தான், பட் இவங்களை வந்து டார்கெட் பண்ணுறப்போ எங்களுக்கு சில விஷயங்கள் மிஸ் ஆகுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இவங்களுக்காக இன்னும் நாங்கள் வந்து நிறைய எங்களோட ஃபுட்டில் வந்து நாங்கள் ஒன் பை ஒன்னாக வந்து முன்னேற்றம் கொண்டு வந்துட்டு இருக்கோம். எங்களோட டார்கெட் வந்து ஹெல்த்தியான ஃபுட்ஸ் தான், ஆனால் அதை நாங்கள் கொண்டு வரக்கு கொஞ்சம் முயற்சி தான் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இந்தியாவில் எவ்வளவோ ஸ்டேட்டில் எவ்வளவோ ஊரில் எவ்வளவோ மக்கள் குழந்தைகள் வந்து இந்த மேகி வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பர்மனண்டாக சாப்பிட்றவங்களும் இருக்காங்க, ஸ்நாக்ஸாக யூஸ் பண்ணுறவங்களும் இருக்காங்க, எத்தனையோ பேர் எத்தனையோ டைம் வந்து சாப்பிட்ருப்பாங்க. முக்கியமாக சொல்லப்போனால் இந்த லாக்டவுனில் கூட நிறைய பேர் வீட்டில் வாங்கி வச்சுட்டு ஃப்ரீ டைமில் சாப்பிட்லாம்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 பேக்கெட்டாவது மினிமம் வாங்கி வச்சுருப்பீங்க இல்லையா, அட்லீஸ்ட் ஒரு 2வது வாங்கி வச்சுருப்பீங்க. ஸோ எத்தனை பேர் வந்து சாப்பிட்ருப்பாங்க. இவங்க வந்து ஒரு அன்ஹெல்த்தி ஃபுட்டை வந்து இப்படி கொடுக்குறாங்க அப்படிங்கிறதே வந்து முதல்ல தப்பு. இப்போ அந்த 3.5 ரேட்டிங் இருந்தால் மட்டும்தான் அந்த ப்ராடக்ட் வந்து வெளியே விடணுன்ற ஒரு விஷயமே வந்து கொண்டு வரணும். ஆனால் இவங்க வந்து அதையெல்லாம் மீறி ரேட்டிங் கம்மியாக இருந்தாலும் அந்த ஃபுட் வந்து வெளியே வந்து
கம்மியாகி ஒவ்வொரு தடவை இந்த பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணும்போதும் கொஞ்சம் கொஞ்சமாக சரிவாகி 80%லேருந்து 0% வந்து நின்றுச்சு. அதுக்கப்புறம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நெஸ்லேங்கிறது ஒரு பெரிய பிராண்ட் அப்படிங்கிறதுனால வேற ஒரு சிஇஓவை மாற்றி இந்த நெஸ்லே அப்படின்ற சாரி இப்போ அந்த மேகி அப்படின்ற ப்ராடக்ட் வந்து நல்ல ப்ராடக்ட் தான், இதில் வந்து சில சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ராடக்ட்டை மறுபடியும் வந்து லான்ச் பண்ணிருக்கு. அதுக்கு என்னென்ன வழியோ அதெல்லாம் வந்து பண்ண ஆரம்பிச்சாங்க. அவங்க ஒரு பெரிய கம்பெனி, பெரிய கார்பரேட் கம்பெனி அப்படிங்கிறதுனால எப்படினாலும் இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும்போது அவங்க ஃபேஸ் பண்ணி அதுலேருந்து வெளியே வந்துருவாங்க. அதே 2015 தான் செர்லாக் பேபி ஃபுட் இருக்கு இல்லையா, ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்கஸ் இருக்குன்னு சொல்லிட்டு சைனாவில் மறுபடியும் ரிப்போர்ட் பண்ணாங்க. அந்த கேஸும் ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதே வந்து நெஸ்லே கம்பெனி தான் 1 பில்லியன் யூவான் வந்து சைனாவில் பெட்டோட ஃபுட் மார்க்கெட்டில் வந்து இப்போ இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காக அவங்க ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே வந்து பெட்டோட ஃபுட் இருக்கும் இல்லையா, அதுலேயும் அவங்களோட கம்பெனிஸ் வந்து பெரிய ஆளாகணும் அப்படின்ற ஒரு காரணத்தினால அங்கே இது வந்து லான்ச் பண்ண போகிறதா வந்து அறிவிச்சிருக்காங்க. இது எப்போ நடந்துச்சுன்னா 3 நாளைக்கு முன்னாடி தான். வாட் எவர் ஹேப்பன்ஸ் கார்பரேட் வந்து ஒர்க் ஆகிட்டே தான் வந்து இருப்பாங்க. மேகியோட டேக்லைன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குட் ஃபுட் குட் லைஃப் தான். பட் அதையவே அவங்க வந்து இன்னும் காப்பாற்றாமல் இருக்காங்க. இப்போ ஒருத்தர்கிட்ட போயிட்டு மேகி இந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணுறாங்க, நெஸ்லே கம்பெனி இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் யாராவது கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க. ஒரு சில பேர் இந்த நியூஸை கேள்விப்பட்டுட்டு சேர்ந்து விட்டுருவாங்க. அதுவே மேகி வந்து இந்த மாதிரி ஒரு ஃபுட் ப்ராடக்ட்டில் வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது, அன்ஹெல்த்தி ஃபுட் அப்படின்னு சொன்னால் கேட்கறக்கான சான்சஸ் இருக்குது. நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஒரு சில பேர் வந்து இதை பர்மனெண்ட்டாக சாப்பிட்றவங்களாம் கண்டிப்பாக இருப்பீங்க, ரெகுலராக வந்து சாப்பிட்ருப்பீங்க. இந்த மாதிரி விஷயங்களாம் நடக்குது அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரியான உங்களை உணவுப் பொருட்களை வந்து மாற்றிக்கிறது நல்லது அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட ஒரு சஜஷன். இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து இப்போ பல நேரங்களில் பல இடங்களில் வந்து சாப்பாட்டோட டேஸ்ட்டை கூட்டணும் அப்படிங்கிறதுக்காக சில விஷயங்கள் அதை ஆட் பண்ண தான் செய்வாங்க. இது நிறைய ஹோட்டல்ஸ் அந்த மாதிரியான ரெஸ்டாரண்ட்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நடக்கும். நமக்கு இம்யூனிட்டி வந்து அதிகமாக இருக்கின்ற பட்சத்துக்கு நம்ம ஹெல்த்துக்கு வந்து ஒன்றும் ஆகாது, இல்லை வந்து எப்பயாவது சாப்பிட்றோம் அப்படின்ற பட்சத்துக்கு ஒன்றும் ஆகாது. அதுவே நம்ம ரெகுலர் ரூட்டீன்ஸாக நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து நம்மளோட ஹெல்த்துக்கு தான் வந்து கண்டிப்பாக வந்து கேடு. ஸோ இது உங்களுக்கு புரிய அப்படின்னு சொல்லி நம்புறேன். இதை 4 பேர்கிட்ட வந்து சொல்லுங்க. ஸோ இதுதான் இப்போ மேகி பற்றி போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு இஷ்யூ. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அண்டில் தென் பை, ஸ்டே ஸ்ட்ராங், ஸ்டே பாசிட்டிவ், ஹாவ் கிரேட் டே.